ஒற்றை கட்சி ஆட்சி முறையை இந்தியாவில் ஒழிப்பது, இது எங்கள் கனவு. இந்தியாவிற்கென்று எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. ஏன்? இந்தியா ஒரு நாடே இல்லை, இந்தியா பல தேசங்களின் ஒன்றியம். என் தேசம் தமிழ் தேசம், என் தேசத்திற்கு அரசியல் நான் செய்வேன். அவர் தேசம் ஆந்திரா, அது தெலுங்கு தேசம், அதற்கு அந்த மண்ணின் மகன் செய்வான். அது மலையாளிகளின் நாடு கேரளா, அந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை அவர்கள் செய்வார்கள். அதை போல கர்நாடகா, அதை போல பஞ்சாப், அதை போல குஜராத், அதை போல பீகார், எல்லாரும் அவரவர் செய்வோம். இதுக்கு இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி எதுக்கு? காங்கிரஸ், சரி, அது இந்திய கட்சி, சரி, பாரதிய ஜனதா இந்திய கட்சி. கர்நாடகாவிற்குள் வாருங்கள். நீங்கள் இந்திய கட்சியா அல்லது கர்நாடக மாநில கட்சியா? பதில் உண்டா? கர்நாடகா என்று வருகிற போது காங்கிரஸ், பாரதிய ஜனதா ரெண்டும் மாநில கட்சியாகிறது. கன்னடர்களின் நலனை மட்டுமே பேசுகிறது. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று கூவுகிறது, கொக்கரிக்கிறது. இந்திய இறையாண்மை பேசுகிற கட்சி, தேசத்தின் குடிகள் எல்லோருக்குமான கட்சி என்று பேசுகிற கட்சி, தமிழின மக்களை அடித்து விரட்டுகிறது, உடைமைகளை தீ வச்சு கொளுத்துகிறது, எங்கள் பிள்ளைகளை மானபங்கம் செய்கிறது, எங்கள் பெற்றோர்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறது. இதான் இந்திய கட்சிகளின் செயலா? அந்த மாநிலம் என்று வருகிற போது அந்த மாநில மக்களின் நலன், அந்த மாநில மக்களின் உரிமை என்று பேசுகிறது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்கிறது. அதே முடிவை நாங்களும் எடுக்கிறோம். இது தமிழர் தேசம், தமிழர் நாடு. கன்னடர்களின் நீர்வளம் கன்னடர்களுக்கு, மலையாளிகளின் நீர்வளம் மலையாளிகளுக்கு, ஆந்திராவின் நீர்வளம் தெலுங்கர்களுக்கு, எனது நிலத்தின் வளங்கள் தமிழர்களுக்கு. அது நரிமணம் பெட்ரோலா இருக்கட்டும், நெய்வேலியில் இருக்கிற பழுப்பு நிலக்கரி ஆகட்டும், ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எதுவாகட்டும், மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எல்லாரும் நீங்க அரிசி கொண்டு வாங்க, நான் தவிடு கொண்டு வரேன். ஊதி ஊதி திங்கலாம்னா எப்படி? நான் மட்டும் அரிசி கொண்டு வருவேன், நீங்கெல்லாம் தவிடு கொண்டு வருவீங்களா? எப்படி இது? எந்த மாதிரியான ஒரு போக்கு, எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளாக தமிழர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயம்? எப்படி, எந்த மாதிரியான ஒரு போக்கு இது? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். தமிழர்கள், தமிழர்கள் நாடு, தமிழ்நாடு. கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் இங்கு திராவிடர், ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் இங்கு திராவிடர், கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தார் இங்கு திராவிடர், பீகார்லிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்து, இந்தியர், குஜராத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்து, இந்தியர், மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்து, அவர் இந்தியர், ஹரியானாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் இந்து, இந்தியர். ஆனால் இந்த நிலத்தில் எங்கு போனாலும் நாங்கள் தமிழர்கள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு காலத்துக்கடா எங்களை மஞ்சள் அரைச்சி மசாலா திம்பிங்க? புரியவே இல்லை. எம்பிட்டு காலத்துக்கு எங்களை ஏமாற்றுவீங்க. அதனாலதான் எங்கால பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன பண்ணிட்டான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்ட்டான். கூடவே இருந்துக்கிறது, தமிழ் பேரை வச்சுக்கிறது, தமிழில் பேசிக்கிறது, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறது, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமாங்கிறது. நாங்கள் தமிழர்கள் இல்லை, திராவிடர்களுங்கிறது. திராவிடனுடைய மொழி எதுன்னா பதில் இல்லை. ஏன் திராவிட நாட கைவிட்டீங்க, எவனும் ஒத்து வரலைன்றீங்க, அப்புறம் என்ன நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே? அதே தான் நாங்களும் சொல்கிறோங்கிறோம். தமிழ்நாடு தமிழருக்கே, அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கேங்கிறோம். That's all your honor. தமிழ்நாடு தமிழருக்கு, அது ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா? அதை ஏற்க இயலாதுங்கிறோம். இவர் அடிமை இந்தியாவில், அடிமை இந்தியாவில் என் தாத்தன் இதை பாடியிருந்தா வெள்ளையனை எதிர்த்து அந்நியனை எதிர்த்து பாடுறான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்தியாவில் பாடுறான். எப்படி பாடுறான்? நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய்.
குறுக்கில் முளைத்திட்டு அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். எப்படி குறுக்களை வந்து அயலார் ஆட்சிங்கிறான். அந்த குறுக்களை வந்ததை ஒரே நறுக்கா நறுக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நறுமணல் சோலையில் நரி புகவிட மாட்டோம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். எவ்வளவு வருந்துறான் பாருங்க. டேய், நரிக்கு இடம் கொடுத்துட்டேடா. எதுல? சிங்கத்தின் குகைக்குள்ளடா. இது வெறும் சிங்கத்தின் குகை மட்டும்லடா, புலிகளின் குகைடா. இதுக்குள்ள நரிக்கு இடம் கொடுத்துட்ட. என்ன ஆயிடுச்சு? செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இது ஒரு போர். அடிமை தேசினத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு நடக்கிற ஒரு அரசியல் பெரும் போர். உறுதியா நாங்க வெல்லுவோம். மாசேத்துங்க சொல்லுவது போல, போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போருங்கிறான். ரத்தம் சிந்தாத போரை புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளையில் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் தலைவன் ரத்தம் சிந்துகிற அரசியலை செய்தான். நாங்கள் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்து கொண்டிருக்கிறோம். நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இருக்குது. காசுக்கின் மக்கள் வாக்கு விற்கிறாங்க, அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுறாங்க. மதிப்பு மிக்க உரிமையை 1000-2000 அற்ப காசுக்கு விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார்? அவன்தான் பிழையானவன். அவன்தான் பிழையானவன். என் மக்களின் மீது பிழை இல்லை. ஆனால் ஒரு தலைமுறை தளிர்த்து துளிர்த்து எழுது, அது அற்ப காசு. காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற கூட்டத்தின் பிள்ளைகள் ஒரு நாள் காசு கொடுப்பவனின் கையை பிடித்து இழுத்து தேஞ்ச செருப்பு கேஞ்ச விளக்க மாற வைத்து அடிச்சு விரட்டுகிற காலம் விரைவில் வரும். இந்த கூட்டம் கொள்ளை கூட்டம் என்று உணர்ந்து தெளிந்து திரத்தி திரத்தி அடிக்கிற காலம் தமிழர் நிலத்தில் வரும். அதற்கு பெயர்தான் புரட்சி. எந்த மூஞ்சி வச்சு மோடி, எந்த முகத்தை காட்டி ராகுல் எனக்கிட்ட ஓட்டுக்கிட்டு வர முடியுது? என் இனத்தை கொன்று குவிச்சு, என் பிணத்தின் வாடையை முகந்து, என் மரணத்தை ரசித்து, என் ரத்தத்தை சுவைச்ச நீங்கள் எப்படி என்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றீங்க? வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? பிணத்தின் வாயில் இருக்கிற அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமா இல்லை? தன்மானம் மிக்கவர்களாக இருந்தால் தமிழர் நிலத்திற்குள் நுழையக்கூடாது. நீ